மக்களே, வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். இன்றைக்கு குமரி கேரளா ஸ்பெஷலில் டே டூ ஆஃப் மங்களூர் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்து எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி சாப்பிட்ருந்தோம். மங்களூரில் பூரியும் குருமா ப்ளஸ் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பூரி ஃபேவரேட்டு, அதனால பூரி வாங்கியிருந்தாங்க. நான் வந்து நீர் தோசை ஃபேவரேட்டு. எனக்கு வந்து இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் நீர் தோசை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அதுவும் எக்ஸ்பெஷலி மங்களூரில் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நீர் தோசை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ எதிர்பார்த்த விட நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் இந்த மாதிரி தான் வந்து ஸ்வீட்டான ஒரு தேங்காய் கொடுத்துருப்பாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், கூடவே சட்னியும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்வீட் வந்து பிடிக்கிறவங்க சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டு வந்து தேங்காய் வச்சு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேவி கோயில் நினைக்கிறேன் அந்த கோயில் போயிருந்தோம். ஸோ ஃபுல்லாக வந்து டிவோஷனல் ட்ரிப்பாக போயிருந்தனால எந்த கோயில் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேரளா மாடலில் ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இது வந்து துர்கா கோயிலா எந்த கோயில்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயில் போயிட்டு கேப் புக் பண்ணி தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அவங்க தான் வந்து இந்த கோயில் ஃபேமஸ் அந்த கோயில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலாக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு இங்கே போனால் இந்தெந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா கோயில்ஸுமே வந்து நாங்கள் டெம்பிள்ஸும் வந்து கவர் பண்ணுற மாதிரி போயிட்டோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கேரளா மாதிரியே தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வியூ பாயிண்ட் ஆகட்டும், கிளைமேட் ஆகட்டும், நாங்கள் போன டைம் வந்து ரெய்னி டேஸ் தான். அதுக்கப்புறம் தான் வந்து நல்ல மங்களூர் சைட்லாம் நல்ல ரெயின் இருக்குது, ஃப்ளட்டு தண்ணியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு. இங்கே காட்ஸ் கிரேஸ் நாங்கள் வந்து முன்னாடியே போயிட்டு வந்திருந்தோம். ஸோ ஐயப்பர் கோயில் மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் இருந்துச்சு பாருங்கள். இது வந்து அக்கா தங்கச்சி கோயில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அந்த கோயில் போனோம், துர்கா தேவி கோயில் போனோன்னா இந்த கோயிலும் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவர் வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு யானை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கிராஸ் பண்ண போகும்போது தான் அதை பார்க்குறதுக்கு போகிற வழியில் தான் இந்த நீரோட்டம் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரசிச்சுட்டு அப்படியே போய் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தேன், அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பயந்து ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு அந்த யானை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்காமல் நின்றுட்டு இருந்தது. ரெண்டாவது வந்து ஆசீர்வாதம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஃபுட்டுமே மோஸ்ட்லி எல்லா டெம்பிள்ஸ்லேயுமே வந்து ஃபுட் அவைலபிலிட்டி வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த இது தாண்டி அந்த பக்கம் வந்து ஃபுட்டும் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஓகே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஏன்னா அடுத்தடுத்து வந்து பிளான்ஸ் வச்சுருந்ததுனால இமீடியட்டாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த கோயில் ஒரு கோயில் முடிக்கிறதுக்கே மத்தியானம் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு தான், காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சம்திங் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீமு ஃபைனலாக சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திகட்டுற அளவுக்கு சாப்பிட இது பண்ணிட்டாங்க. ஃபலூடா கம் ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். இப்போ புது ஊருக்கு போகும்போது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணோன்ட்டான் இதை வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் த்ரீ ஸ்கூப்ஸ் இருந்துச்சு. சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு உண்மையை சொல்லப்போனால். ஏன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் கம்பெனி கொடுப்பாங்கன்னு நினச்சா ரெண்டு வாசி சாப்பிட்டுட்டு எனக்கு போதும் நீயே சாப்பிட்ரு அப்படின்ட்டாங்க. ஏன்னா வயிறு ஆல்ரெடி ஃபுல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு காசு கொடுத்து வாங்கினதுனால முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு வரும்போது பாதாம் மரம் நினச்சி, இந்த மாதிரி தான் பாதாம் மரம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் பாதாம் காயாகட்டும் பூ இந்த மாதிரி தான் வந்து இதாகிட்டுருக்கோம் பாதாம். அதுக்கப்புறமா அடுத்து வந்து ட்ரெயினை பிடிச்சிருச்சு. ட்ரெயினை பிடிச்சி அடுத்து சக்லேஷ்பூர் அப்படிங்கிற ஊரில் அடுத்த கோயிலுக்கு மங்களூர்லேருந்து சக்லேஷ்பூர் ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடுத்த இதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெயின் ஸ்லோவாக போகும்போது நம்ம வந்து ட்ராக்ல யாருக்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ தான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான்
ட்ரெயின் ட்ராவல் அப்படிங்கிறது ஊர்லேருந்து வர்றதாகட்டும் இங்கேருந்து எங்கேயாவது போகிறதாகட்டும் ட்ரெயினை வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ட்ராக்ஸ் வரும்போது பின்னாடியிலேருந்து எவ்வளோ லென்த் தெரியுது, முன்னாடி எவ்வளோ தெரியுது, அப்புறம் இந்த ட்ராக்கு மாறுறது, இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். ஆனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நிற்கணும், ஏன்னா சைடில் இருக்க டோர் வந்து முன்னாடி வந்துடக்கூடாது. அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு நம்ம நிற்கிறது வந்து ரொம்ப சேஃப்டியாக நிற்கணும். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சுட்டு நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்துட்டு சகலேஷ்பூரில் இறங்கியாச்சு. அதுக்கடுத்து அடுத்த கோயில் வந்து அங்கேருந்தே வந்து ஆட்டோ இமீடியட்டாக கிடச்சிது. அதுலேருந்து எப்போவுமே இந்த கோயில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். குக்கி சுப்பிரமணியன் டெம்பிள் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்க டெம்பிள், அதனால தான் ட்ரெயினை வந்து ஏறுறவங்களுக்கு கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சச்சின் முதற்கொண்டு நிறைய பேர் வந்து இங்கே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோ அதுலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கேப் புக் பண்ணி வந்தோம். ஏன்னா கரெக்டாக அந்த டைம் வந்து ஒரு கார்காரர் வந்தார்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் ட்ரக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் வெயிட் பண்ணி வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா, அடுத்து 7:00 கிட்ட அடுத்த ட்ரெயினை நாங்கள் வந்து பிடிச்சாகணும் பெங்களூர் ரிட்டர்னுக்குள்ளது. ஸோ இமீடியட்டாக நம்ம எவ்வளோ டைம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இமீடியட்டாக நாங்கள் வந்து கேப் ஒன்று நினச்சி பேமெண்ட் பேசி டக்குன்னு ஏறி வந்துட்டோம். ஸோ இந்த இதுவுமே வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு வாட்டி அந்த பிளேஸ் போனோம் அப்படின்னு, ஏன்னா அந்த சகலேஷ்பூரில் வந்து எந்த நிறைய டூர் பிளேசஸ் வந்து நல்லாயிருக்கும், இயற்கை ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எதுவுமே நாங்கள் வந்து பார்க்கல, கோயில் மட்டும் போயிட்டு இமீடியட்டாக வந்து கிளம்பிட்டோம். கோயில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸோ 6 கிலோமீட்டர்ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ எப்போது தான் ஒரு பஸ் வருது, இந்த பஸ் வந்துட்டு ரிட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம். அப்புறம் ரூட் எல்லாமே செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் கிளைமேட், நாங்கள் போன டைம் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ரெய்னியாக இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம வந்து கோயில் பக்கம் வந்துட்டோம். பாருங்கள், கிளைமேட் வந்து மழை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு. அங்கே கோயில் இருக்கனால நிறைய லாட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய வந்து அவைலபிலிட்டி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி வந்து அங்கேயுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான், சின்ன ஊர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் வந்து அங்கேயுமே காஸ்ட் ஆஃப் லீவிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஃபீல் ஆச்சு. பாருங்கள், போயிட்டுருக்கும்போது அவ்வளோ ரெயின், சரி ஓகே அப்படியா, அந்த ரெயினில் தான் நாங்கள் வேக வேகமாக வந்து கோயிலுக்கு ஓடிட்டோம். இதுதான் நம்ம போயிருக்கோம் கோயில், பின்னாடி என்ரோன்மெண்ட்டு, முன்னாடி அந்த கோபுரம் எல்லாமே செமையாக இருக்குது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சால் பரவாயில்ல, ஒரு குடம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஓடிப்போய் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். இதில் வர லக்கேஜ் எல்லாம் வர இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் லாக் ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறனால அதை தேடி கண்டுபிடிச்சி டக்குன்னு கொண்டு வச்சிட்டோம் நாங்கள். இது வந்து நிறைய பேர் இந்த தண்ணியில் வந்து கல் அடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, மனசில் நினச்சிட்டு நம்ம எது அடுக்கி வச்சாலும் அந்த கல் கரெக்டாக ஸ்டெடியாக நின்றுச்சு அப்படின்னா அது நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கவங்க இந்த கல்லை இந்த மாதிரி அடுக்கி வச்சோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து வீடு கட்டுவோம் அப்படின்னு. மேபி அது கரெக்டான ரீசனாக இருக்கலாம், மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்க வீடு கட்டுற, ஏன்னா கல் எடுக்கிறதுனால வீடு கட்டுறது மேபி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மற்ற கோயில் எல்லாமே லக்கேஜஸ் ஜாஸ்தியாகிடும், ஷாப்பிங் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மலைப்பிரதேசம்தான், கடுகு கிராம்பு எல்லா ஸ்பைஸ் ஐட்டம்ஸும் வந்து மோஸ்ட்லி இங்கே அவைலபிலிட்டி இருந்துச்சு. நாங்கள் வந்து பியூர் கோகனட் ஆயில் இந்த மாதிரி ஆம்லா ஆயில் இந்த மாதிரி ஒரு சில ஆயில்ஸு அப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி வாங்கிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டோம். பாருங்கள், இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் எங்கே வைக்கிறது இப்போல்லாம் வந்து, முன்னாடி சின்ன ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு செடை போட்டு இதை குத்தி வைக்கிறதுக்கு ஆசைப்படுவோம், ஆனால் இப்போ வந்து அவ்வளோவா வைக்கிறது இல்லை. ஆனால் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு, இனி நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சிற்பங்கள், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இந்த ஐட்டம்ஸு என்கிட்ட எல்லா இடத்துலையுமே வந்து பார்ப்பேன், என்கிட்ட இல்லாதது ஏதாவது இருந்துச்சுன்னா. ஆனால் இங்கே வாடகை பெங்களூரில் வந்து ரெண்ட் ஹவுஸை வந்து
ஃப்ரேம் வைக்கிறதுக்கோ எதுக்குமே வந்து பெருசாக இடம் இல்லை, ஏன்னா ஆணி எதுவுமே வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். மேபி ட்ரெயின் வந்து ஒரு 5 மினிட்ஸ் லேட்டுன்னு நினைக்க நாங்களும் அவசரமாக கரெக்டாக வந்துட்டோம். வந்து ரீச் ஆகிட்டு ட்ரெயின் வந்தோடனே ஏறியாச்சு. ட்ரெயின் ஃபுல்லாகவே கூட்டம் தான், ஏன்னா நார்த் இந்தியா அந்த சைட்லேருந்து ஏதோ வந்த ட்ரெயின் தான். அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு மழை டைமு அங்கங்கே ட்ராக்ல வந்து விசில் அடித்து டார்ச் லைட் காமிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரயில்வேல இருக்கவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், ஏன்னா மழை டைம் வந்து அங்கே மலைப்பிரதேசம் அந்த மாதிரி இருக்கனால மரங்கள் ஏதாவது ட்ராக்ல விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மீட்டருக்கு ஒருத்தர் செக்யூரிட்டி கார்டு மாதிரி நின்று விசில் அடித்து ஒன்றும் பிரச்சனை இல்லை டார்ச் அடித்து காமிப்பாரா நாங்கள் நிற்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் கோஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உட்காந்து கம்ஃபர்டபுளாக சேஃபாக வந்து பெங்களூர் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் நைட்டு ஏறிட்டோம். மிட் நைட் போல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மங்களூர் ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.